ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் தான் உங்கள் தமிழகன் பேசுகிறேன். என்னடா மாஸ்க் கூட உட்காந்துருக்கான்னு பார்க்குறீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிடலாம், ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நான் பார்த்தது வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு இருந்தேன் நான். ஸோ ஊரடங்கு முன்னாடி வந்து வரைக்குமே மக்கள் வந்து வெளியே போயிட்டு இருந்தோம், சேஃப்டிக்காக மாஸ்க் போட்டுட்டு போயிட்டு இருந்தோம், ரைட்டா? ஸோ அந்த மாஸ்க்ன்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அந்த மாஸ்க் வந்துட்டு எதுக்காக நம்ம போடுறோம்? தொற்று ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம போடுறோம், ரைட்டா? பட் நான் அதில் வெளியில் போயிட்டு வரும்போது பார்த்த வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வர்றது வரைக்குமே ஒரு நாலஞ்சு பேர் என் கண்ணில் தென்பட்டு இருப்பாங்க. வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸ், மாஸ்க் போடுற பீப்புள்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ், மூக்கு ஓப்பனாக இருக்கும், வாய் மட்டும் கவர் பண்ணியிருப்பாங்க. இன்னும் மாஸ்க் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும் தான், எதுக்கு இது ஓப்பனாக? சரி, இது கூட வரட்டும், இப்படி இருக்கும் தாடிக்கு, இது தாவடிக்கு வந்துட்டு இப்படி கவர் பண்ணியிருப்பாங்க. இது அப்புறம் எதுக்கு மாஸ்க் அங்கே? எதுக்கு எதுக்கு மாஸ்க் இங்கே எதுக்கு இருக்குது? எதுக்கு போட்டுட்டு வரணும்? அவசியமே இல்லையே, லூசனமாக மாஸ்க் போடணும். அதாவது சொல்லுவாங்களே, உலகத்தில் இருக்க எல்லா அறிவுகளும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் லேடிஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா போயிட்டு இருப்போம், யாராவது நம்மளை பார்க்குறாங்க தெரிஞ்சுன்னா டக்குன்னு சேலையோட முந்தானே எடுத்து இப்படி மூடிப்பாங்க. எதுக்கு அப்படி நடிக்கணும்? எதுக்கு மறைக்கணும்? என்னமோ உங்களுக்கு நாங்கள் எதுவோ இது பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக உங்களை சேஃப்டியாக இருக்க சொல்கிறோம். இதையும் தாண்டி கடுப்பான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த இடத்துல கடுப்பாயிட்டு அப்புறம் போய் நான் சிரிச்சிட்டேன், என்னடா இப்படி அறிவாளியாக இருக்கீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ரேஷன் ஷாப் கடைக்கு போயிருந்தேன் நான். ஸோ மணிக்கணக்காக நின்றுட்டு இருந்தோம். அங்கே வந்துட்டு நான் பார்த்துட்டுருந்தேன், நிறைய பேர் வந்துட்டு சரியாகலாம் இருந்தாங்க. நான் ஒவ்வொருத்தரையாக போய் கேட்டேன், நீங்கள் மாஸ்க் போடலை, ஏன் போடலை அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொருத்தராக கேட்டுட்டு வந்திருந்தேன். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு கொரோனா இல்லை, நான் மாஸ்க் போடலை. எனக்கு அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே சிரிப்பு வருது, வெளியில் டென்ஷன் ஆகுது, என்னடா இப்படி இருக்காங்க இந்த உலகத்தில், கொரோனா இல்லையா அதனால் அவருக்கு மாஸ்க் போடலையா? ஸோ அந்த அளவுக்கு அறிவாளியாக இருக்கானுங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது எனக்கு அந்த இடத்துல சிரிக்கிறதா இல்லை கோவப்படுறதா? ஸோ அப்படி இருந்தது மக்கள் என்னடா இப்படியும் இருக்காங்கன்னு. சரி, இது இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, மாயன் கலண்டர். ஸோ June 21 சண்டே, ஸோ உலகம் அழிய போகுதுன்னு அவ்வளோ பெரிய வதந்தி பெரிய பேர் பரபரப்பாக போயிட்டு இருக்கிட்டா. ஸோ அப்படிலாம் எதுவும் நடக்காது, அழியாது. ஸோ வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. எப்போனா 2012, அதாவது 2012 இல்லை, 2012. அப்போ வந்துட்டு அந்த அதுவும் இல்லாமல் 2012 வந்துட்டு December 12 அன்னைக்கு, ஏன்னா 12 12 12, 3 12 இப்படி ஒருன்ற ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுனாங்க, மூணுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, 12 அன்னைக்கு என் பர்த்டே வரையா? ஸோ அப்போ ஐ திங்க் நான் டிப்ளமோ படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு 12 12 12 இந்த மூணு நம்பர் ஒரே மாதிரி இருக்கிற இடத்துல பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் அதான் லாஸ்ட்டு அந்த 3 digit வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ நம்ம பர்த்டே அன்னைக்கு உடனே போகுது, ஐயோ என்ன பண்ண போகிறோம் என்ன. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருந்து கடைசியில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, ரைட்டா? ஸோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்க போது, எதுவுமே நடக்காது, எதுவுமே ஆகாது. ஸோ அந்த ஒரு விஷயத்துலேருந்து எதுவும் மைண்டில் வச்சுக்கிட்டு நடக்கணும், ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காதிங்க. சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா, கீழே சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஆக்சுவலாக இந்த கொரோனா அப்படின்ற இந்த ஒரு சமயத்தில் மனம் வறுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, ரைட்டா? அதில் நிறைய பேருக்கு கண்ணில் தென்படாத ஒரு விஷயத்தை பற்றி தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். மோஸ்ட்லி கொரோனாவில் வந்து டெத் ஆனவங்க வந்துட்டு நம்மளை பக்கத்து நெருங்க விட மாட்டாங்க, பார்க்க விட மாட்டாங்க. இது இறக்க நடக்கிற விஷயங்கள் தான். ஸோ அப்படி இருக்கப்புறம் நான் கண் கூடால பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பையன், அந்த பையனோட அம்மா இறந்துட்டாங்க. மோஸ்ட்லி யாருக்கும் தெரியும், தன்னோட அம்மா இறந்துட்டாங்க, நம்ம விட்டு போயிட்டாங்க, அந்த பெயின் எந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அது ரொம்ப ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியாமல், ஒரு கம்போர்ஷன் கொடுக்க முடியாத ஒரு பெயினாக இருக்கும், ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த பையனால் நினச்சி பாருங்கள், அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்கிறதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க, அந்த உடல் நம்ம கண் தென்படாது இதுக்கப்புறம். ஸோ வந்துட்டு நம்மளை விட்டு போகுது, நம்மளால் தொட்டு பேச முடியல, தொட்டு அழுக முடியல. ஸோ அந்த ஒரு பெயினில் இருக்கிறாங்க, ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கண் முடியே போய் புதைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல நான் நோட் பண்ண விஷயம், அந்த பையன் அழுததையும் தாண்டி மன வருத்தி சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ கொண்டு போய் புதைக்கிறாங்க இல்லையா அந்த வாலண்டியர்ஸ், ஸோ அவங்க கிட்டு போட்டிருப்பாங்க, ஓகேவா? அந்த ரெயின்கோட் மாதிரி சம்திங் ஒன்று போட்டிருப்பாங்க, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி சொன்னாதானே உங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி, ஏன்னா நிறைய பேர் தெரியாது அந்த என்ன கிட் அப்படின்றது. ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன் சிம்பிளாக. ஸோ அந்த கிட் அவங்க கொண்டு போய் புதைக்கிறாங்க, புதைக்கிற இடத்துலையே அந்த கிட்டை கழட்டி அது மேலேயே போட்டுறாங்க, ஸோ அந்த டெட் பாடி மேலேறி. ஸோ அவனுக்கு அந்த இடத்துல ஒருத்தர், என்னடா இதையும் கழட்டி ஒரு வேஸ்டான விஷயங்கள்லாம் தூக்கி எங்கள் அம்மா மேலே போட்டு புதைக்கிறீங்களாடா அப்படின்ற ஒரு வாக்கியத்தை மென்ஷன் பண்ணி அழுகும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளே யோசிச்சு பார்ப்போம், நம்மளோட மனசுக்கு நெருக்கமானவங்களே கொண்டு போய் ஏதாவது ஆயிடுச்சு புதைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குமா இல்லையா? நீங்கள் இந்த மாதிரி கொண்டு போய் புதைக்கிறீங்க, ரைட், ஓகே,
அந்த கிட் வந்து புதைச்சி தான் ஆகணும், டிகம்போஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு அந்த டெட் பாடி மேலேயே போட்டு புதைக்கணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு பக்கத்துலேயே இதுக்கு இவ்வளோ பெரிய குழி தோண்டிங்க, அதுக்கு ஒரு சின்ன குழி தோண்டி புதைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு வேற மாதிரி டீல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ வந்துட்டு அதை பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்கும்பொழுது அந்த பையனோட மனநிலைமை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவங்க அம்மா இறந்ததையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு, நம்ம அம்மாவுக்கு மேலே போட்டு பழச்சிட்டாங்கன்ற எக்ஸ்ட்ரா ஒரு வருத்தம், மன உருக்கக்கூடிய விஷயம் லைஃப் லாங் அவன் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த இனிமேல் உங்கள் மூலியமா யாராவது டாக்டர்ஸு சம்திங் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுமே தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க பாஸ் பண்ணுங்க. ஸோ அந்த டெட் பாடி மேலேயே போட்டு இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வந்தேன். முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க. கொரோனாவை எந்த அளவுக்கு நம்ம ஒழிக்க முடியுமோ கூடி சீக்கிரம் இதுலேருந்து மீண்டு வந்து பழைய நிலைமைக்கு நம்ம வரணும். 2020 எப்படி இருக்கணும்னு அப்துல் கலாம் ஆசைப்பட்டாரோ அதை விட ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வருஷம் கடந்து போவோமா அப்படிங்கிறதே ஒரு ரொம்ப டவுட்டான ஒரு சூழ்நிலை. அதையும் தாண்டி எல்லாம் நடக்கிற பிரச்சனையும் பார்த்தா அடுத்த ஒரு வேர்ல்டு வார் வந்துருமோ அப்படின்ற ஒரு பக்கம் ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே ஒரு பாசிட்டிவ் மைண்டோட இருப்போம், நல்லதே நடப்போம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ உங்களாருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வாடமுடன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ உங்களெல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அண்டல் தென் பாய் ஃப்ரம் உங்களில் ஒருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பேஷுவோம்.